தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் தொடர்பான ஒரு வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் ஜென்ரலுக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நமக்கு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அவுட் ஆஃப் செஷன் அப்படின்னு சொல்கிறதுனால நேற்று உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க நேரம். பட் இருந்தாலும் இன்னும் வேறு யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 4 ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நமக்கு நடக்குது. இந்த 4 ரவுண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க்குள்ளேயும் எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப்குள்ளே வந்து என்றைக்கு வரணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து அவங்க ஷெடியூலில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து டைமிங் வந்து 17ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அது 24ஆம் தேதி வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அவங்க கவுன்சிலிங் முடிஞ்சிடும். எல்லாமே காலேஜில் அட்மிஷன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் 27ஆம் தேதியிலேருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 27ஆம் தேதி ஆரம்பித்து கடைசி அலாட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 17ஆம் தேதி அக்டோபரோட முடியுது. இது வந்து ரவுண்ட் 4 வந்து அதோட முடியுது நமக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து வரிசையை நம்ம பார்த்தலாம். ரவுண்டு 1 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட் ஆஃப் 200 to 186 இருக்கிறவங்க ரவுண்டு 1. அது வந்து ஜென்ரல் ரேங்க்கு 1லேருந்து 14,788 இருக்கணும். இவங்க இனிஷியல் பேமெண்ட் பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து 27ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து 30ஆம் தேதி செப்டம்பர் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே இனிஷியல் பேமெண்ட் பண்ணணும். ஆன்லைன் சாய்ஸ் பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அக்டோபர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ளே சாய்ஸ் பில்லிங் நீங்கள் முடிச்சிடணும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே. அது சாய்ஸ் பில்லிங் முடிச்சதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதனுடைய கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிடும். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அக்டோபர் 5ஆம் தேதியெல்லாம் நீங்கள் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட காலேஜில் போய் சேர்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரவுண்டு 1. ரவுண்டு 2, இந்த கவுன்சிலிங் ரவுண்டு 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட் ஆஃப் வந்து 185.995, அதிலிருந்து 174க்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் ரேங்க்கு 14,789லேருந்து 45,227க்குள்ளே இருக்கிறவங்க வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இவங்களுடைய இனிஷியல் டெபாசிட் பேமெண்ட்டு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே. ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 6ஆம் தேதி அக்டோபருக்குள்ளே பண்ணணும். தென் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து எப்போ தராங்க, அக்டோபர் 7ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 8ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எப்போ தராங்க, அக்டோபர் 9ஆம் தேதி இமீடியட்டாக நமக்கு அடுத்தடுத்த நாளில் கொடுத்துட்றாங்க. ரவுண்டு 3ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 173.995, அதிலிருந்து 160க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது 45,228லேருந்து 86,118க்குள்ளே இருக்கிறவங்க. இவங்க டெபாசிட் பண்ணுற டேட் வந்து அக்டோபர் 5லேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணணும். ஆன்லைன் சாய்ஸ் பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 9லேருந்து அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். 2 நாள் தான் எல்லாத்துக்கும் டைமு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அக்டோபர் 11ஆம் தேதி கொடுக்குறாங்க. டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனு அக்டோபர் 11ஆம் தேதிக்குள்ளே டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் 13ஆம் தேதி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து ரவுண்ட் 4 இது பொறுத்த வரைக்கும் 159.995லேருந்து 77.5 இதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து கலந்துக்க முடியும். இது அதுக்கு மேலே இருக்கிறவங்க யாருமே கலந்துக்க முடியாது. ஸோ கடைசி ரேங்கே அதுதான் 77.5. அதுக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 86,119லேருந்து 136,973க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இவங்களுடைய இனிஷியல் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதி டெபாசிட் பண்ணணும். அதிலிருந்து அக்டோபர் 9லேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வந்து டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் அமௌண்ட் 5000 கட்டுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஆன்லைன் சாய்ஸ் பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 13லேருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் தராங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அக்டோபர் 15ல் வருது. டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்து அக்டோபர் 15லேருந்து அக்டோபர் 16ஆம் தேதி 2 நாளில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் 17ஆம் தேதியோட முடியுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்குடைய ஷெடியூல். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து எல்லாருமே இதில் கவர் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கவுங்க எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நடக்கும், எதுவும் ஆஃப்லைன் கிடையாது. ரெண்டாவது வந்து நேரடியாக நீங்கள் போயிட்டுலாம் கவுன்சிலிங் நடக்கிறது கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் அந்தந்த டைமில் எந்த டேட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் கரெக்டாக நீங்கள் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒன்று வீட்லேயோ நல்லா தெரிஞ்சதுன்னா வீட்டில் பண்ணுங்கள். இல்லைனா இன்டர்நெட் சென்டரில், இல்லைனா காமன் சர்வீஸ் சென்டரில் இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களே பண்ணி தப்பாக பண்ணிட தேவையில்லை.
முக்கியமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்றதோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் சாய்ஸ் காலேஜை செகண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், எது முன்னாடி வரணும் எது பின்னாடி வரணுன்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் லாக்கிங்லாம் கொடுக்கணும், சரிங்களா? அதெல்லாம் வந்து அப்புறம் சொல்லுவாங்க டீட்டெயிலு. ஸோ இப்போதைக்கு இந்த ஷெடியூல் நமக்கு வந்தாச்சு, நீங்கள் உடனே உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் ஒன்று நமக்கு ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு 27ஆம் தேதி இன்ஷியல் பேமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்டோபர் 5 எல்லாமே முடிஞ்சிருது, ஓகேங்களா? ஸோ யார் யார் எந்த ரேங்க்குள்ளே வரீங்க, எந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறீங்களோ கரெக்டாக அந்தந்த டேட்டில் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தவறாமல் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.